போன ரெஸ்யூம் வீடியோவில் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், லிங்க்டின்ல எப்படி ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம்லையும் நிறைய டிஎம்ஸ் பண்ணீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, ஹவு டு பில்ட் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் இன் லிங்க்டின். முதல்ல இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லிங்க்டின் ஒன்றும் மற்ற சோஷியல் மீடியா சைட் மாதிரி கிடையாது. இதையே வந்துட்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு நெட்ஒர்க்கிங் சைட்டு, உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் சர்ச்சுக்குமே இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் மாதிரியும் ஃபேஸ்புக் மாதிரியும் இல்லை வேறு சோஷியல் மீடியா மாதிரியும் இந்த லிங்க்டின்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரொஃபைல் போட்டோ. ப்ரொஃபைல் போட்டோ தயவு செஞ்சு இன்ஸ்டால வைக்கிற மாதிரி ஒரு மூஞ்சை மூடிட்டு இப்படி இப்படி இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். கிரேடியண்டான ஒரு பேக்ரவுண்டில் ப்ரொஃபஷனல் அட்டையரோட உங்கள் லுக்கில் உங்கள் ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வைங்க. அதுக்கப்புறம் கவர் ஃபோட்டோ. கவர் ஃபோட்டோவில் இந்த பூங்காவனம், சோலைவனம், இந்த பறவைகள் பறக்கிறது, மரங்கள் ஆடுறது, ஆடு மாடெல்லாம் மேயறது, இந்த மாதிரியெல்லாம் மற்ற சோஷியல் மீடியா மாதிரியெல்லாம் வைக்காதீங்க. உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் கோட்ஸ் இருக்கோ இல்லை உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற ஏதோ ஒரு கவர் பேக்ரவுண்டோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக உங்கள் ஆஃபீஸையே ஒரு ஃபோட்டோ எடுத்து, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸு இல்லைனா உங்களோட ஒர்க் டெஸ்க்கு இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாவோ இல்லாட்டினா உங்கள் ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரியோ ஒரு கவர் ஃபோட்டோ வைங்க. அடுத்த விஷயம் ஹெட்லைன். ஹெட்லைன் வந்துட்டு உங்கள் பேருக்கு கீழே உங்களுடைய ஒர்க்கு, அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி இதெல்லாமே வந்து அதுக்கு உங்கள் பேருக்கு கீழே காமிக்கும். அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டெசிக்னேஷனை மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு நீங்கள் ஏதாச்சும் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட பேரையும் நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதே இது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்கள் பேருக்கு கீழே ஹெட்லைனில் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்யலினாலும் அந்த கம்பெனி ஃபீல்டை வந்து அப்படியே விட்டுருங்க, உங்கள் ஸ்கில்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். நான் ஏன் உங்களுடைய பேருக்கு கீழே உங்களுடைய ஸ்கில்ஸோ இல்லை நீங்கள் பார்க்குற ப்ரொஃபஷனை மென்ஷன் பண்ண சொல்கிறேன்னா, சப்போஸ் இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் ஒரு ப்ரொஃபைலை சர்ச் பண்ணி எடுக்கணும், லிங்க்டின்லேருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களோட பேரெல்லாம் போட்டெலாம் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பைத்தான் டெவலப்பரா, பைத்தான் நடிப்பாங்க, அதில் எது ரொம்ப டாப் மோஸ்ட் ப்ரொஃபைலாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து அவங்க எடுப்பாங்க. இந்த விஷயத்துக்காக தான் நான் உங்களை வந்துட்டு ஹெட்லைனில் உங்களுடைய ப்ரொஃபஷனை மென்ஷன் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை ரெடி பண்ணிங்கன்னா, நீங்கள் ஜாப் தேடுறப்போ ஒரு கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆருக்கு உங்கள் ப்ரொஃபைல் நோட்டீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து வந்துட்டு லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இல்லை கொச்சிலேயோ இருக்கிற ஐடி கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கிற ஐடி கம்பெனிஸில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் உங்களோட லொக்கேஷனை என்னவா போடுவீங்க? கண்டிப்பாக உங்களோட சொந்த ஊர் திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, தேனி இந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் அதை அப்படி கொடுக்கக்கூடாது, அது தப்பு. நீங்கள் உங்கள் கரண்ட் லொக்கேஷன், நீங்கள் வேலை தேடுற இடம் இருக்குல்ல அந்த டார்கெட்டட் லொக்கேஷன் தான் உங்கள் கரண்ட் லொக்கேஷனை நீங்கள் கொடுக்கணும். நான் ஏன் டார்கெட்டட் லொக்கேஷனை கரண்ட் லொக்கேஷனை வைக்க சொன்னேங்கிறதுக்கான காரணம் தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை நான் ஏற்கனவே ரெசியூம் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே அந்த வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி வச்சுருக்கிற லொக்கேஷனை தான் நீங்கள் உங்களோட கரண்ட் லொக்கேஷனை கொடுக்கணும். இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தோம்னா கான்டாக்ட்ஸ். கான்டாக்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணணும், அப்படி ஆக்டிவாக இருக்கிற ஒரு நம்பர். அதுக்கப்புறம் மெயில் ஐடி. மெயில் ஐடி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒன்று, அமேசான் ப்ரைமுக்கு ஒன்று, அப்புறம் வந்து சோஷியல் மீடியா கொண்டு வந்த ஒரு ஊர்பட்ட மெயில் ஐடி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் ஏன் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன்னா, ஒன்று நீங்கள் அதுக்கு பாஸ்வேர்ட் மறந்துருப்பீங்க, இல்லை ஃபுல்லாக ஸ்பேமாக அடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அதை கண்டுக்க கூட மாட்டீங்க. நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்கன்னா உங்கள் நேம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடியை இந்த மாதிரி நீங்கள் ஜாப் சர்ச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மெயில் ஐடியும் கான்டாக்டையும் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து சம்மரி.
சம்மரி அது அபோட்டும் எடுத்துக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம், அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றியோ இல்லை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட், இல்லை நீங்கள் என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களோட ஃபியூச்சர் ஐடியாஸ் என்ன, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு காலேஜ் முடிச்சிங்களா இல்லையா, இல்லை நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எனக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், எது இதெல்லாம் தெரியாது, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி உங்களை பற்றின ஒரு ப்ரீஃபு. அப்போது உங்களோட ப்ரொஃபைலை ஒரு ஹெச்ஆர் எடுத்து பார்க்குறப்போ, பரவாயில்லையே பையனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே, தங்கமாட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்கும். அப்படி உங்களுக்கு கரெக்டாக இங்கிலீஷில் எழுத தெரியலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாராச்சும் நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவன் எவன்ட்டையாச்சும் கொடுத்து எழுதி வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் சாட் ஜிபிடி, பார்டு இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அதில் நீங்கள் உங்களை பற்றி ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், அதுவே ஏ டு ஜெட் எழுதி அதுவே கொடுத்துரும். நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. அப்புறம் தஸ்லீமண்டே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார், இது வந்து ஒரு டெக்கியாக இருக்கிறவங்க இப்படி சம்மரி எழுதுனா ஓகே, ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட்டு, நீங்கள் என்ன செல்ஃப் லேர்ன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணீங்க, என்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் ஐடியாஸ்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரீஃபாக கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் ப்ரொடக்டிவான ஆள், ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிங்கன்னா, ஹெச்ஆருக்கு வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை எடுத்து பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 10-20 பக்கத்துக்கு உங்களோட டிஸ்கிரிப்ஷன் எழுதி அடித்து தள்ளிடாதீங்க. உங்களை பற்றின விஷயத்தை எல்லா விஷயம் கவர் ஆகிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன ப்ரீஃபாக எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் படிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு, உங்களை பற்றின எல்லா விஷயம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அது உங்களுக்கு தான் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அங்கே என்ன ரோலில் இருந்தீங்க, என்ன வேலை பார்த்தீங்க, எத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ப்ரீஃபாக எழுதுனீங்கன்னா, ஹெச்ஆர் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறப்போ ஓகே உங்களுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதே இது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீலான்ஸாக பண்ண ஒர்க்ஸு, இல்லைனா காலேஜ் கம்யூனிட்டிலேயோ இல்லை கிளப்லேயோ ஏதாச்சும் வாலண்டியராக போய் ஏதாச்சும் ஒர்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதையும் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கீழே சின்னதாக ஒரு ப்ரீஃப் கொடுத்து, அதில் நான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக கொடுத்து உங்களை நீங்களே ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக டிஸ்பிளே பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் முன்னாடி சொன்னேன், காலேஜில் வாலண்டியராக பண்ண ஒர்க்கெல்லாம் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் காலேஜ் போகாமல் செல்ஃபாக லேர்ன் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணி ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதையுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு டூல், ஃபோட்டோஷாப்பு இல்லை வீடியோ எடிட்டிங்க்கு ப்ரீமியர் ப்ரோ, இந்த மாதிரி நீங்கள் என்ன டூல்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாலுமே நீங்கள் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆட்வேர்ட் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ செல்ஃப் லேர்ன் பண்ணுறவங்களில் ப்ரோக்ராமிங் சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும், ஆனால் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு நம்ம சேனல்லையே 100K கோடிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் பேசிக் சியும் ஜாவாவும் தமிழில் 24/7 டெக் சப்போர்ட்டோட நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் அந்த 100K கோடிங் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா, அதோட லிங்க் இங்கே தரோம், இப்போவே உங்களோட கோடிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா, ஹெச்ஆர் உங்கள் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்குறப்போ உங்களோட நேமு ஹெட்லைனை பார்த்துட்டு நேராக எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் வந்து நீங்கள் அதில் என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களோட ப்ரொஃபைல் நல்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறப்போ உங்களுக்கு தான் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபைலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, பர்செப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. நம்மளை எப்படி நம்ம நம்மளை காமிச்சுக்கிறோமோ அதில் தான் நம்மளை பார்க்குறவனோட ரியாலிட்டி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை வந்துட்டு நல்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்டாக காமிச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ஸு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல தஸ்லி மறுபடியும் ஒரு டவுட் கேட்டார், டெக்கியாக இருக்கிறவங்க இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் போட்டால் ஓகே, டெக்கியாக இல்லாதவங்க என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெக்கியாக இல்லாதவங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் லீடாகவோ இல்லை மேனேஜராகவோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வேலை பார்த்த கம்பெனியில் என்ன ரோலில் இருந்தீங்களோ அதையே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அப்புறம் எஜுகேஷன் இதில் சொல்கிற கொண்டு இல்லை, நீங்கள் 10th 12th டிப்ளமோ இல்லை டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு இயர் வைஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான், இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன். இந்த இடத்துல நீங்கள் கோர்ஸரா இல்லை யுடேமி இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸ் பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ல நிறையா இருக்குது, இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஏதாச்சும் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சொசைட்டி மெம்பர்ஷிப்பு அதிலலாம் லைசன்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல அவ்வளோதான், இதுலேயும் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் என்டோர்ஸ்மெண்ட்.
ஸ்கில்ஸில் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸலில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கணும், எக்ஸலில் நிறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸலில் நான் உங்களுக்கு நல்லா ஸ்கில் தெரியும்னா அதே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பப்ளிக்கில் நல்லா பேசுவேன் அப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் நல்லா வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதுவேன் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இதே இது நீங்கள் வந்து ஒரு டெக்கியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறையா ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதில் எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சி, எனக்கு வந்து சி தெரியும், இல்லைனா பைத்தன் தெரியும், இல்லைனா மூன்ஸ்டாக் தெரியும், இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா எது நல்லா தெரியுமோ அதையும் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து லிங்க்டின்ல எண்டோர்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. இது என்னென்னா நீங்கள் போட்டிருக்கிற ஸ்கில்லு வந்து வெரிஃபை பண்ணுறக்கு, அந்த ஸ்கில் உண்மையாலுமே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறவங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த எண்டோர்ஸ்மெண்ட்டுங்கிற ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படின்னா உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட கொலீக்ஸ் யாராச்சும் உங்களை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க உங்களோட ஸ்கில்லை எண்டோர்ஸ் பண்ணாங்கன்னா, எண்டோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஆமாம் இவருக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் ப்ரொஃபைலில் வந்து உங்கள் ஸ்கில்லுக்கெல்லாம் அந்த எண்டோர்ஸுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு கவுண்ட்டு. அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு எத்தனை பேர் உங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு எண்டோர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்து வந்து ரெக்கமெண்டேஷனு. ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் உங்களோட ரெசியூமை ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே கீழே ரெஃபரன்ஸ்ன்னு போட்டு நான் இவங்க மூலியமாக தான் இந்த ஜாபுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவீங்களா, சேம் அதே விஷயந்தான். உங்களுக்கே தெரியும் ரெக்கமெண்டேஷன்னா என்ன வார்த்தை, எம்பி பையன் எம்எல்ஏ பையன் ரெக்கமெண்ட் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கேயே வேலை செய்யுது. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அதில் பீக்காக யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்க, ஒரு நல்ல ப்ரொஃபைலோடு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லிங்க் அனுப்பலாம். அவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும்னா அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே நான் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே காமிக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அனுப்புங்க, தெரியாதவங்களுக்குலாம் அனுப்புனீங்கன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இப்போ நான் இருக்கேன், எனக்கு எல்லா நஸ்க்கு எனக்கு தெரியும், ஆனால் அவருக்கு எனக்கு தெரியணும்ல, அந்த மாதிரி விஷயந்தான் இங்கே. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அனுப்புங்க, அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணாங்கன்னா ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே அவங்களோட ப்ரொஃபைல்லாம் வரும். எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அப்புறம் நம்ம ப்ரொஃபைலில் நம்ம பேருக்கீழே ரெண்டு பட்டன் இருக்கும், ஒன்று ஹையரிங்கு இல்லைனா ஓப்பன் டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹையரிங்னு போடுங்க, இல்லை வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்டின் யூஆர்எல் கிரியேட் பண்ணணும். அது எப்படி இருக்குன்னா அதான் https://www.linkedin.in/ன்னு போட்டு உங்களோட பேர் போட்டோம்னா உங்களோட ப்ரொஃபைல் எடுத்தோடனே உங்கள் ப்ரொஃபைலுக்கு போயிடும். இது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கூகுளெல்லாம் உங்கள் பேர் மட்டும் போட்டாலே ஃபஸ்ட் எடுத்தோடனே லிங்க்டின் ப்ரொஃபைலாக வர மாதிரி வைக்கலாம். இது எல்லா பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, linkedin.in/ன்னு போட்டு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அந்த இடத்துல தயவு செஞ்சு இன்ஸ்டா யூஸர் நேம் மாதிரி வைக்காதீங்க. கிரேசி பாய், டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ஸு அப்படிலாம் வேண்டாம். ப்ரொஃபஷனலாக உங்களோட பேர் மட்டும் இருந்தாலே போதும், உங்கள் பேர் மட்டும் இருந்தாலே அதே ப்ரொஃபஷனல் தான், அந்த மாதிரி இருந்தால் டீசெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கான விஷயந்தான். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமலே இருக்கும், இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா போஸ்ட்டு. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கான்னா அவன் வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு டான்சர்னா அவங்களோட டான்ஸ் ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் பண்ண ஒர்க்கு, உங்களோட க்ரோத்து, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸு, நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணலாம். நாளை பின்னே நீங்கள் வேறு கம்பெனிக்கு ஜம்ப் அடிக்கிறப்பவும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே நான் வந்து 100K பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதில் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 100K முடிச்சிட்டிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி 100K முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு ஒரு லேப்டாப் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கோடிங் ஹங்காமா இல்லைனா கோடு இந்தூசியாஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் போட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதலாம். அந்த ஸ்டோரி எப்படி இருக்கணும்னா ஒரு ஃபெயிலியரில் ஆரம்பித்து ஒரு சக்ஸஸில் முடிகிற மாதிரி. இப்போ நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இனிஷியலாக நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் வரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு டைம் பீரியட் ஆக ஆக தான் வந்துட்டு அதோட சக்ஸஸ் ரேட் எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. அது கூடவே ஒரு நாலு ஃபோட்டோஸ், உங்கள் ஸ்டோரிக்கு ரிலேட் ஆகிற ஒரு நாலு ஃபோட்டோஸ்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல பார்க்குறவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், இந்த ஃபோட்டோக்கும் இந்த ஸ்டோரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உங்களோட ஸ்டோரியை படித்து பார்ப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் தரீங்க, என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இதில் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா கமெண்ட்ஸு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் போட்டு அதை பற்றின பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஆள், நீங்கள் பண்ண ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஆள் கூட வந்து கமெண்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல ரிச் ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு ஆள். அப்படி அவங்க வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணதுக்கு இந்த மாதிரியான யூஐ யூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னா, ஓகே தேங்க்யூ, ஓகே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கமெண்ட்டை முடிச்சிருவீங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்கள். ஓகே நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரு ப்ரொஃபைலோட நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஹை ப்ரொஃபைலர் இருப்பாருன்னு சொல்லணும்ல ஒருத்தர், அவர் கண்டக்ட்ஸில் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், இவர் இந்த ப்ரொஃபைல் அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவங்க ப்ரொஃபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸு உங்கள் ப்ரொஃபைலில் வந்து பார்க்கறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது மூலமா என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்டாக்டு வந்து பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு நெட்ஒர்க்கிங் கற்றுக்கோங்க, இப்படி தான் நெட்ஒர்க்கிங் வந்துட்டு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கான்டாக்டை பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தான் வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஒரு காசு செலவழிக்கிற வேலை. இங்கே என்னடானா நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட்டை சர்ச் பண்ணுறதுலையோ இல்லை கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறதுலையோ ஒரு சில லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லிங்க்டின் பேசிக்காக. இதே நீங்கள் வந்துட்டு ஒரு பெய்டு மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் கிடைக்கும், நிறைய ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களோட ரைட் கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் லிங்க்டின் உங்களுக்கு தருவாங்க. இந்த விஷயம் ஹெச்ஆருக்கு மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு உங்களோட ரெசியூமை அனுப்பிட்டீங்க ஆனால் அவங்க சைட்லேருந்து எந்த ரிப்ளை வரல அப்படிங்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக அந்த கம்பெனியோட சேட் பண்ணலாம், அவங்களுக்கு மெசேஜ் அளிக்கலாம். இந்த மாதிரியான ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பெய்டு மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு மேண்டேட்ரி இல்லை, இது அவங்கவுங்களோட சுய விருப்பம் தான். வேணுங்கிறவங்க பெய்டு மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்கோங்க. ஹெச்ஆராக இருக்கீங்களோ இல்லை ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ யாராக இருந்தாலும் உங்களுடைய சொந்த விருப்பம் மட்டுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பெய்டு மெம்பர்ஷிப்பை வாங்கி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இன்புட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், இந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்மை மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் மாதிரியே ட்ரீட் பண்ணாதீங்க. இது ஒரு பக்க நெட்ஒர்க்கிங் சைட்டு, ரொம்ப ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணக்கூடியது. உங்கள் ப்ரொஃபைலு நல்ல ப்ரொஃபஷனலாக நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் எந்தளவுக்கு கேர் எடுத்து உங்களோட ரெசியூமேவை பில்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலையும் நல்ல ப்ரொஃபஷனலாக பில்ட் பண்ணி வைங்க. இப்போது நிறைய இடத்துக்கு போனால் உங்களோட ரெசியூமை காமின்லாம் யாரும் கேட்குறதில்ல, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டு வர்றாங்க. ஸோ அந்த டைமில் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா ப்ரொஃபஷனலாக ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹையர் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்னதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஹையர் ஆயிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை கீழே ட்ராப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் சொல்லி உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருக்குது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதே கம்பெனியில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் புரோட்டோடைப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் மூலமா உங்களுக்கு நல்ல நல்ல கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அடிக்கடி ஆக்டிவாக இருங்க, நல்லா ப்ரொஃபஷனலாக உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களோட கேரியரை செட் பண்ணுங்கள்.